கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பிரதமர் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தால் பயனடைந்து வரும் விவசாயிகள் அத்திட்டத்தை செயல்படுத்தி வரும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நன்றி தெரிவித்துள்ளனர். அம்மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் நெல், சோளம், மக்காசோளம், உளுந்து, உதுவரை, பாசிப்பயிறு, கரும்பு, வெங்காயம், மஞ்சள், வாழை என ஏராளமான பயிர்கள் விளைவிக்கப்படுகிறது. சாகுபடியின் போது ஏற்படும் இழப்புகள், அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகள், இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகள், பூச்சி மற்றும் நோய் தாக்குதலால் ஏற்படும் இழப்புகள் ஆகியவற்றிலிருந்து விவசாய பாதுகாக்க இப்பயிர் வகைகள் அனைத்தும் காப்பீடு செய்யப்பட்டு வருகிறது. 2020-2021 ஆண்டில் மட்டும் கோவை மாவட்டத்தில் பயிர் காப்பீட்டு திட்டத்தால் 3817 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தோட்டத்தில் வந்து வெள்ளம் சோளம் போட்டதுனால வேளாண்மை துறையிலிருந்து எனக்கு சொன்னாங்க, பயிர் காப்பீடு பண்ணுங்க, உங்களுக்கு மகசூல் கம்மியானாலும் உங்களுக்கு இழப்பீடு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுக்காக வந்து நான் 413 ரூபா பயிர் காப்பீடு கட்டணுங்க. எனக்கு வந்து மகசூல் வந்து சரி வராதனால பயிர் காப்பீடு மூலமாக எனக்கு 19965 ரூபா எனக்கு கிடச்சிது. இதனால் வந்து நல்ல பணம் பயனடைஞ்ச இதனால் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மத்திய கவர்மெண்ட் மூலியமாக ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சுருந்தாங்க, அதில் வந்து இன்சூரன்ஸ் பண்ண ஆகும்னு சொல்லி போட்டு ஒரு 250 ரூபா 1.5 ஏக்கரை கட்ட சொன்னாங்க. கட்டின ஒருபாடு என்னாச்சுன்னா, இப்போ ஒரு 10,000 ரூபா நம்மளுக்கு வந்தது, அதில் 8,500 ரூபாய்க்கு பக்கம் செலவு பண்ணிட்டேன். செலவு பண்ணனால இப்போ மீண்டும் ஒரு 2-3000 எனக்கு மிச்சமாகிடுச்சு கவர்மெண்ட்டுனாலே. அதனால் மத்திய கவர்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு மோடி திட்டத்தில் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருந்தனால மீண்டும் இது தொடர்ந்து நடக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன்.